ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடி பிரஸ் ரிலீஸ்லேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். டிசம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தில் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட 3 டிக்கெட்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். 1 300 ரூபா தரிசன டிக்கெட், இல்லைன்னா விபி பிரேக் தர்சன டிக்கெட், இல்லைன்னா கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்சன டோக்கன். இந்த 10 நாட்களுக்கு உண்டான 300 ரூபா ஸ்பெஷல் இண்டி தர்சன டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் நவம்பர் 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 2,25,000 300 ரூபா டிக்கெட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த 10 நாட்களுக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்சன் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் நவம்பர் 10ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 10 நாட்களுக்கும் சேர்த்து 20,000 டிக்கெட்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 2 அப்டேட்ஸ்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம்லையும் எஸ்எபி சுவிட்ச் சேனல் ரீல்ஸ்லேயும் சொன்ன மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அக்காமடேஷனில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் 22, 23, 24 நம்ம நேரில் தான் போய் ஆஃப்லைன் ரூம்ஸ் தான் எடுத்துக்க முடியும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. டிசம்பர் 25ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் இதுக்கு முன்னாடி நவம்பர் 13ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புக்கிங்குமே நவம்பர் 10ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வர்ற வெள்ளிக்கிழமை 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் புக்கிங், மத்தியானம் 3 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்சன் டிக்கெட் புக்கிங், சாயந்தரம் 5 மணிக்கு ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் திருமலா கொண்டானது. அக்காமடேஷன் புக்கிங்கோட டைம் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த முக்கியமான அப்டேட், நவம்பர் 17ஆம் தேதி திருமலாவில் நகுல சவித்தியை முன்னிட்டு சாயந்தரம் 7 to 9 பெத்த சிஷ வாகன சேவாவில் மலையப்ப சுவாமியும் தாயாரும் மாடு வீதி உள்ளா வருவதா சொல்லியிருக்கிறாங்க. பெத்த சிஷ வாகனானா 7 தலை கொண்ட ஆதிசேஷன், அதில் அமர்ந்து தாயாரும் பெருமாளும் வீதி உள்ளா வருவாங்க. திருமலாவில் இருந்தீங்கன்னா மாட வீதியில் நம்ம பார்க்கலாம். எஸ்எபிசி சேனலையும் லைவாக இதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 முக்கியமான அப்டேட்டும் டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த 3 புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.